நான் மாநகராட்சி அரங்கப்பள்ளி சிங்காநல்லூர் தெற்கு பள்ளியிலிருந்து இப்போ உரையாடுகிறேன். இப்போ இங்கே வந்து திருமதி ஜெய் கோமலலட்சுமி அவங்க வந்திருந்தாங்க, டாக்டர் அவங்க வந்திருந்தாங்க. அந்த எங்கள் ஸ்கூலில் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இந்த வெட்டிக்கோ ஒட்டிக்கோ அந்த நிகழ்ச்சியை பற்றி அங்க பாஸ் பட்டன் எடுக்க திருமதி ஜெய் கோமலலட்சுமி அவர்கள் அவங்க நம்ம இந்த பள்ளிக்கு வருகை புரிந்தாங்க. வந்து வெட்டிக்கோ ஒட்டிக்கோ அல்காரிதத்தை பற்றி எப்படி குழந்தைகளுக்கு அதை அன்றாட வாழ்வில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு நல்ல கருத்துக்களை அவங்க நல்ல தெளிவாக சொன்னாங்க. நம்ம சிறு வயதிலிருந்தே நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும், நல்ல நிகழ்வுகளை அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரணும். சாதாரணமாக இதுக்காக ஒரு பயிற்சியே எடுக்கக்கூடாது. எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நடைமுறையிலேயே அவங்க இப்போ சொல்கிறாங்க, பட் எங்கள் ஸ்கூலில் அல்காரிதம் வெட்டிக்க ஒட்டிக்க அல்காரிதம் எப்பொழுதுமே தொடர்ந்து நடந்துகிட்ருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து அனுபவப்பட்ட ஆசிரியர்கள், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து சேர்த்த வரவங்க கூட, மிஸ் இங்கே நல்ல ஒரு பழக்கங்கள் இருக்குது, உங்கள் ஸ்கூலில் ஒரு நல்ல பழக்கங்கள் இருக்குது, அதே போல் எஜுகேஷன் லெவலும் நல்லபடியாக இருக்குது அப்படின்னு அவங்க வந்து சொல்லி எங்களை சேர்த்துவாங்க. எங்கள் எச்எம்ஸும் எங்கள் எச்எம்மும் அப்படி தான், நல்ல ஒரு ஒழுங்கை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அவங்களும் பாடுபடுவாங்க. நாங்கள் டீச்சர்ஸு நாங்கள் நல்ல கோஆப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா என்ன எங்ககிட்ட படிக்கிற பிள்ளைங்களை நாங்கள் வந்து நல்லபடியாக உருவாக்கணும், அதுக்காக நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எல்லாமே முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், பண்ணுவோம். இந்த ரெண்டு வருடம் இந்த இடைவெளியில் இந்த கேப்பில் தான் எங்களால் அந்த குழந்தைகளோட சாண்டை பண்ண முடியாது. இருந்தாலுமே நாங்கள் வந்து குழந்தைகளோட நல்ல அன்பாக அவங்களுக்கு முதல்ல இவங்க சொன்னாங்க அன்புன்னு சொன்னாங்க. நான் வந்து ஏற்றுக்கிற கிளாஸில் நான் குழந்தையாகவே மாறிடுவேன்டா, அவங்களோட ஒன்றாவே நாங்கள் மாறிடுவோம். நாங்கள் வந்து எங்கள் ஒரு டீச்சராகவே நாங்கள் இல்லை, ஸ்கூலில் நாங்கள் அவங்களுக்கு அம்மா தான். எங்கள் குழந்தைங்களை கேட்டிங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க, எங்கள் மிஸ்ஸுட்ட இன்றைக்கி லீவு நாள், பட் இருந்தாலும் அந்த பொண்ணை வந்து ஒரு பொண்ணு வந்துட்டான், பட் இருந்தாலும் நாங்கள் அந்த பொண்ணை நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து கல்வியை மட்டுமல்ல ஒழுக்கமும் எல்லாமே, அதாவது எங்ககிட்ட படிக்கிற பையன் எனக்கு என்றைக்கு போனாலும் வெளியில் போகும்போதும் அவங்க வந்து எப்பொழுதுமே நல்ல ஒரு குழந்தையாக வளரணும், நல்ல ஒரு 30 வயசு அவங்க தொடும்போது ஒரு நல்ல ஒரு வாலிபனாக இருக்கணும் அப்படின்னால நல்ல ஒரு பெண்ணாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் நல்ல ஒரு கோஆப்ரேட் பண்ணி நாங்கள் எங்கள் ஸ்கூலை வந்து ரொம்ப முன்னேற்றணும்னு தான் நாங்கள் நினச்சி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வந்து புதிய இது வந்து கேஎல் புதிய சமச்சீர் கல்வி சின்னம்னு சொல்லிட்டு ஒரு சின்னத்தை இது பண்ணியிருக்காங்க. இந்த சின்னத்தையும் வச்சு நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் இனி தொடர்ந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு இதன் மூலமாகவும் நாங்கள் இந்த வெட்டிக்கோ ஒட்டிக்கோ அல்காரிதத்தை அங்கே நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். மிக்க நன்றி.